உதாரணமா நான் ஒரு மரத்தை பாக்குறேன், மரத்தை பாக்குறேன்னா அந்த மரத்தை அந்த தாட்டை வச்சுதான் மரம் நிமிஷத்துலயே ரெகனைஸ் பண்றோம். அந்த மரத்தை ரெகனைஸ் பண்ற நிமிஷத்துலயே நான் அந்த மரத்தை பாக்குறேங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட மரத்தை பாக்குறேன். நான் வேற அந்த மரம் வேறங்கிறது அந்த தாட்டு காட்டுக்கு. இது என்னை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, இந்த மரத்தை காட்டுறதுன்னு சொல்லி ஒரே நேரத்துல ரெண்டு தாட்டுலாம் கிடையாது, ஒரே தாட்டு தான் இருக்கும். அந்த ஒரு தாட்டுலயுமே நான் என்னையும் பாத்துக்கிடுறேன், மரத்தையும் பாத்துக்கிடுறேன். நான் அந்த மரத்தை பாத்துட்டு இருக்கேன், மரம் எனக்கு நல்லா இருக்குங்கிற கான்சியஸ்னஸ் வந்துருக்கு. இதெல்லாம் ஒரே தாட்டு தான் காட்டுது. இப்ப இந்த தாட்டு வந்து எங்க இருக்குங்கன்னா நம்ம மனசுலதான் இருக்கு. மெமரியில இருந்து வர்றது தாட்டு, மெமரிங்கிறது ஸ்டோர் ஆகி கிடக்கு நிறைய இருக்கும், அதுல ஏதாவது ஒரு பகுதி வெளிப்படுது. அந்த வெளிப்பட்ட மெமரிய வந்து தாட்டுன்னு சொல்றோம். வெளிப்படாத மெமரி நிறைய உள்ள கோடிக்கணக்காக கூட உள்ள இருக்கும். வெளிப்பட்டது ஒரு சின்ன சின்ன ஒரு 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 ஊதுவத்தில இருந்து புகை வர்ற மாதிரி ஒவ்வொரு தாட்டாவது வெளிப்பட்டுருக்காரு. வெளிப்படுற தாட்டா வந்து ஒரு மெமரியில இருந்தா வருது, இருந்தாலும் வெளிப்படுற தாட்டு வேற, அதுல உள்ள கண்டென்ட் எல்லாம் மெமரி தான். இருந்தாலும் வந்து காட்டும் பொழுது எங்களையும் ஐடென்டிஃபை பண்ணுது, நான்ங்கிறது மரங்கிறதெல்லாம் தருது. இப்ப இந்த இது வந்து இது எல்லாமே தாட்டுங்கிறதே சைக்கலாஜிக்கல் தான், நம்ம மனசு அளவுல தான் இருக்குது. அப்போ நான்ங்கிறதே மனசு அளவுல உள்ள ஒரு மேட்டர் தான். இப்ப இந்த இது என்னன்னா, இப்ப நம்ம வந்து நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஏத்தாப்புல ஒரு பஸ் வருது, நாம நடு ரோட்ல போறோம், டிராபிக்கே இல்லன்னு நினைச்சு நம்ம கோட்டு போறோம். ஒரு காருமே இல்ல, எதுவுமே வரல, இன்னொரு ஊருக்கு வெளியே ஒரு ரோடு இருக்கு. பெரிய டிராபிக்ல போனாலும் பரவாயில்ல, டிராபிக் இல்லாத ரோட்ல போறோம்னு சொல்லி வாக்கிங் போறோம். இப்போ நமக்கு ஏத்தாப்புல ஒரு பெரிய பஸ் வருது. இப்ப நான் வேற பஸ் வேறன்னு சொல்லி நமக்கு வந்து அந்த தாட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது. காட்டும் பொழுது என்னன்னா நான் வேற நிட்டு எடுத்துக்கிடணும். அப்ப நான்கிறது என்னன்னா நம்ம பாடியை தான் நம்ம நான்னு எடுத்துக்கிறோம். மனசுலாம் நான்னு இருந்தாலும் கூட நம்ம பாடியை தான் நம்ம நான்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நாம அந்த பஸ்ல இருந்து விலகணும்ங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டு விலகணும். அப்படின்னா தான் இந்த நீங்க நான் வேற அந்த பஸ் வேறன்னு சொல்லி பிரிச்சு புரிஞ்சாதான் புரிஞ்சுக்கிட முடியும், அந்த பஸ்ல இருந்து விலக முடியும். இல்லைன்னா பஸ் உங்களை ஹிட் பண்ணிடும். இல்லன்னு சொன்னா அவன் பிரேக் போட்டு உங்களை திட்டிட்டு போவான், என்னப்பா நடு ரோட்ல வரான்னு. இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடும். இப்ப இதே இது வந்து என்னன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு பயமோ வருத்தமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது கோபமோ வருது. இப்ப இதுவுமே நம்ம தாட்டை வச்சுதான் ரெகனைஸ் பண்றோம். எனக்கு தாட்டு வருது, எனக்கு கோபம் வருது, எனக்கு பயம் வருது, எனக்கு வருத்தம் வருதுன்னு சொல்லி இது பண்றோம். அப்ப எப்படி நான் வேற என்னுடைய வெஹிக்கிள் வேறன்னு சொல்லி எப்படி நம்ம அந்த பஸ் வேறன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி நான் வேற என்னுடைய எமோஷன் வேறன்னு சொல்லி நமக்கு அந்த தாட்டு தான் ரெண்டா காட்டுது. எப்படி நாம வந்து பஸ்ல இருந்து விலகணுமோ, அதே மாதிரி நான் வந்து என்னுடைய எமோஷன்ல இருந்து விலக வேண்டிய அவசியம் இருக்கா? எமோஷன் விலக வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப வெளிப்பட வெளிய வந்து ரெண்டா எடுத்து பிரிச்சு பார்த்து நீங்க அதை டீல் பண்ணி அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. உள்ள அதே பயன்பாட நம்ம உள்ள பண்ணணும். உலகம் வேறங்கிற டுவெலிட்டி அங்க இருக்கணும், அது தேவைப்படுது. ஆனா அகத்துக்குள்ள அந்த டுவெலிட்டி தேவையில்ல, ஆனா அந்த டுவெலிட்டி நம்ம அங்கேயும் கொண்டுறோம். கொண்டு வரனாலதான் நிறைய பிரச்சனை இல்லையா? அங்க வந்து உண்மையிலே ரெண்டா இருக்குது, ரெண்டு அது ஒரு தோற்றம் தானே, உண்மையிலே ரெண்டு கிடையாது. மைண்ட் வந்து ரெண்டா கிடையாது, மைண்ட் ஒண்ணுதான். நீங்க ரெண்டு மூணா தெரிஞ்சாலும் கூட மைண்ட் ஒண்ணுதான். உதாரணமா நீங்க வந்து நல்லா தூங்குறீங்க, தூக்கத்துல ஒரு கனவு ஏற்படுது. அந்த கனவுல வந்து என்ன பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ள போற மாதிரி கனவு, ஒரு ஒத்தையடி பாதை வழியே போறீங்க. இதெல்லாம் கனவுலதான் நடக்கு. அந்த பொத்தடி பாதையில நீங்க போகும்போது ஏத்தால ஒரு கரடி வருது, நீங்க அதை கண்டு பயந்து ஓடுறீங்க. இப்ப இதுல வந்து எல்லாமே கனவுல உள்ள அம்சம் தான். நீங்களும் கனவுலதான் இருக்கீங்க, காடும் கனவுலதான் இருக்கு, ஒத்தையடி பாதையும் கனவுலதான் இருக்கு, கரடியும் கனவுலதான் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரே ஒரு கனவு தான். கனவுங்கிறதே ஒரு தாட்டு தான். அந்த தாட்டு வந்து தூங்கும்போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு ஒரு கனவுன்னு சொல்றோம், இப்ப ஏற்படக்கூடிய தாட்டை தாட்டுன்னு சொல்றோம். அந்த தாட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய அம்சம் தான் எல்லாமும் இருக்கு. இதுல ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதி டாமினேட் பண்றதுங்கிறதே கிடையாது. நம்ம வந்து நான் சொல்லி ஒரு ஆளுங்க ஓடிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து மொத்த கனவையும் நான் இஷ்டப்படி மாத்துவேன் சொல்றதுக்கு அங்க அவருக்கு வாய்ப்பே கிடையாது. இது மாத்தணும்னு நினைக்கிறது வந்து அபத்தம்.
சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே இயக்கங்கள் எல்லாமே மொத்தமா ஒண்ணுதானிட்டு எடுக்கும் பொழுது அதுல எந்த பகுதிக்குமே மற்ற பகுதியை மாத்துறதுக்குள்ள அதிகாரத்தை கொடுக்காம இருந்தோம். டோட்டலா ஒன்னாயிருது. டோட்டலா ஒன்னாகும் பொழுது அதுல அந்த மைண்ட் வந்து வேற ஒரு லிபரேட்டட் மைண்டா மாறிடுது. நம்ம ரெண்டு பகுதியா மாத்தி ஒன்னு வந்து இன்னொன்னு டாமினேட் பண்ணணும்னு மைண்டே ரெண்டு துண்டாயிருது. ரெண்டு துண்டா இருந்து ஒரு துண்டு இன்னொரு துண்டா மாத்துறதுங்கிறது வந்து மனசை நீங்க ஒன்னா வச்சுக்கலாம். ஒன்னா வச்சுக்கிட்டு நீங்க உலகம் வேற நீங்க வேறன்னு சொல்லி இதெல்லாம் மனசு வச்சுதான் செய்யறீங்க. மனசு வச்சுதான் உலகத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட மனசு போகவும் உலகம் இருக்குது. அதனால நீங்க மனசோட சம்பந்தப்பட்ட நீங்க ஒண்ணு, உங்களோட சம்பந்தப்படாத வெளியே உள்ள உலகம் வேறன்னு சொல்லி, நீங்க வேற நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பஸ் வேறன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டதுனால உங்களுடைய செயலுக்கு அது தேவை. ஆனா அகத்துக்குள்ள அதே டிரான்ஸாக்ஷன் அகத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு நான் வேற என்னுடைய எமோஷன் வேறாதுன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிடுறோம். அப்படி பண்ணிட்டு தான் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிச்சோம்னா நமக்குள்ளேயே முரண்பாடு பண்ணிடுறோம். அகத்தை பொறுத்தல டோட்டலா இருக்கும். டோட்டலா இருந்தாலும் சொன்னா அந்த மைண்டே வந்து லிபரேட்டட் மைண்டா மாறிடும். இப்ப நீங்க என்ன கேட்கணும், எதுனாலுமே உங்களை அறியாம வந்ததா அதுக்கு பேர் கனவு. நீங்களா கொண்டீங்கன்னா கனவே கிடையாது. கொண்டு வந்தது கனவா இருக்கலாம், நம்ம நினைச்சிட்டு போடுகிறதோ அல்லது ஏதோ ஒண்ணு அது கனவா வரலாம். பல நேரங்கள்ல நம்ம நினைக்காததே வருது இல்ல. நினைக்காததான் நினைக்காததான் வருது. எப்பவுமே நினைக்காததானே வருது. நீங்க என்னெல்லாம் கனவு காணுன்னு பிளான் பண்ண முடியாத உங்க பிளானே மீறி தானே வருது. அதனால உங்க மீறி வர்றதான் எடுத்துக்கணும். அது இது உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுக்கு கொண்டு வரணும் சடப்பானே. அதனால அதெல்லாம் தேவையில்லாது.